சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள ராம்நாத் கோவிந்த், நமது சமூகத்திற்கும் தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் உந்து சக்தியாக பெண்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக கட்டமைப்புக்கு அத்தியாவசிய தளமாக பெண்கள் திகழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பு, கல்வி, சுதந்திரம் ஆகியவற்றுக்காக நாம் இடையறாது பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள குடியரசுத் தலைவர், இதன் மூலமே பெண்கள் சக்தி வாய்ந்தவர்களாகவும் மேம்படுத்தப்பட்டவர்களாகவும் மாற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் மகளிரின் பங்கு அளப்பரியது என்றும், அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவமே மகளிருக்கான உண்மையான அதிகாரம் என்றும், அதை ஏற்படுத்த இந்த நாளில் உறுதியேற்போம் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி, பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசின் திரைப்பட பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. குழந்தைகளுக்கான திரைப்பட அமைப்புடன் இணைந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. சவாலை தேர்வு செய்வோம் என்ற கருத்துருவின் அடிப்படையில் ஆவணப்படங்களை காட்சிப்படுத்துதல், காணொலி கருத்தரங்கங்கள் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.